திருக்குறள் அதிகாரம் 5 குறளின் 42. துறந்தார்க்கும் துவாதவர்க்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்வான் என்பான் துணை. குறள் விளக்கம்: துறவிகளுக்கும் ஏழைகளுக்கும் ஆதரவு இல்லாதவர்களுக்கும் இல்லறத்தில் வாழ்பவனே நல்ல துணையாக இருக்க வேண்டும். வெல்கம் டு அன்புடன் சேனல். எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் அன்னையர் தினம் பற்றி பார்க்கலாம். அன்னையை போல் ஒரு தெய்வமில்லை என்ற வரிகளுக்கேற்ப உலகளவில் தாய்மையை போற்றும் தினமாக கொண்டாடப்படுவது அன்னையர் தினம். பொதுவாக மே மாதத்தின் 2வது ஞாயிறன்று உலகில் அநேக நாடுகள் கொண்டாடினாலும் வேறு சில நாடுகள் அதற்கு முன்போ அல்லது பின்போ கொண்டாடுகின்றன. அன்னையர் தினம் உருவான வரலாற்றினை சுருக்கமாக பார்ப்போம். 20ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்தில் ஜார்விஸ் என்ற பெண் சமூக சேவகி அமெரிக்காவின் மேற்கு வர்ஜீனிய மாநிலத்தில் கிராஃப்டன் என்ற கிராமத்தில் வாழ்ந்து வந்தார். அவர் தன் இறுதி மூச்சு வரை சமூக சேவகியாகவே வாழ்ந்து 1904 ஜார்விஸ் மறைந்தார். இவரின் மகள் அனா ஜார்விஸ் முதன் முதலாக தனது அன்னையின் நினைவாக உள்ளூரில் உள்ள மெத்தடிஸ்ட் சர்ச்சில் 1908 மே மாதத்தில் ஒரு ஞாயிற்றுக்கிழமை சிறப்பு வழிபாடு ஒன்றை நடத்தினார். தனது அன்னையின் பாராட்டி சீராட்டி அன்னையர் தினம் கொண்டாடிய முதல் பெண் என்ற பெருமையையும் இவர் பெறுகிறார். சமூக நலனில் அக்கறை கொண்ட அன்னா ஜார்விஸ் ஏதாவது ஒரு நாளையாவது எல்லோரும் தங்களது தாயை, அவர் உயிரோடு இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி, அவளது தியாகத்தையும் தங்களுக்கு அவள் செய்த ஈடு இணையற்ற பணியையும் நினைத்து அவளை கௌரவிக்க வேண்டும் என்று விரும்பினார். அதற்காக அவர் அயராது உழைத்தார். இவரின் வேண்டுகோளையும் நியாயத்தன்மையையும் ஏற்றுக்கொண்ட அமெரிக்க ஜனாதிபதி உட்ரோ வில்சன் 1914 வருடந்தோறும் மே மாதம் 2ஆம் ஞாயிற்றுக்கிழமையை அதிகாரப்பூர்வமாக அன்னையர் தினமாக கொண்டாடுமாறு அறிவிப்பை வெளியிட்டார். இன்று நாம் கொண்டாடும் அன்னையர் தினம் அன்னைகளுக்கெல்லாம் அன்னையாக திகழ்ந்த அனா ஜார்விஸ் என்பவரின் முயற்சியினாலேயே ஆரம்பித்து வைக்கப்பட்டது. இந்த தினத்தில் எங்கெங்கோ வாழும் பிள்ளைகள் தங்களது தாயை நினைவு கூர்ந்து அவர்களுக்கு தங்களது நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கின்றனர். நம் நாட்டில் தாய்மையை எல்லா வகையிலும் போற்றி பெருமைப்படுத்துகின்றோம். தாய் நாடு, தாய் வீட்டுச் சீதனம், தாய் வீடு, தாய்மொழி, தாய் மாமன் என்று தாய்மையை போற்றுகின்றோம். மாதா, பிதா, குரு, தெய்வம் என நம் கலாச்சாரம் அன்னையருக்கு முதலிடம் தந்திருக்கிறது. சிறந்த சமுதாயத்தை உருவாக்க அன்னையரின் பங்களிப்பு மிகவும் அதிகம். எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே, அவர் நல்லவர் ஆவதும் தீயவர் ஆவதும் அன்னை வளர்ப்பதிலே என்ற பாடல் வரிக்கேற்ப தன் குழந்தைகளை சமுதாயத்தில் நல்ல மனிதர்களாக உருவாக்குவது அன்னைதான். கருவறை சுமந்து தான் கல்லறை செல்லும் காலம் வரை தன் குழந்தைகளுக்காக தன்னலம் கருதாது உழைத்து கொண்டே இருப்பவள் தாய். ஒரு குழந்தையை கருவுற்று இருக்கும் போதிலிருந்தே கண்ணை இமை காப்பதற்கு மேலாக தன் குழந்தையை பாதுகாத்து வருகிறாள் தாய். எல்லா இடங்களிலும் நேரில் இருக்க முடியாததால் இறைவன் தாயை படித்தார் என்ற கருத்துக்கேற்ப தாய்மையின் அன்பு போற்றத்தகுந்தது. இவ்வுலகில் நாம் எத்தனை மனிதர்களை சந்தித்தாலும் நம் தாய் அளவிற்கு நம் மீது யாரும் அன்பும் அக்கறையும் செலுத்த முடியாது. அன்னையர் தினம் என்பது உண்மையான அன்பிற்காகவும் தனது அன்னைக்கு நன்றி கூறும் விதத்திலும் இருக்க வேண்டும். அன்னையினை போற்றி வணங்குவோம். அன்னையர் அனைவருக்கும் இனிய அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள். உங்கள் ஃபீட்பேக் அண்ட் ஐடியாஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாழ்க வளமுடன், என்றும் அன்புடன்.